இப்போ நான் வந்து நல்லாவே சீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அழகா சீஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இட்லி பாத்திரத்துல தண்ணி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப மூடி வச்சிடலாம், கொப்பரையை வச்சு மூடிடலாம். தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் இப்ப இட்லி பாத்திரத்துல. நம்மளோட மரவள்ளி கிழங்கு கலரை பாத்தீங்கன்னா தெரியும் பயங்கரமா வெந்து வந்திருக்கு. நல்லா பயங்கரமா வெந்து வந்திருக்கு, செமையா இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னா 3 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் ஆட் பண்ணணும், அப்புறம் கரும்பு சக்கரை 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். வாங்க ஆட் பண்ணலாம். இப்ப வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து திருவுணை தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப ஆட் பண்ணியாச்சு. இப்ப கரும்பு சக்கரை ஆட் பண்ணலாம். 3 டேபிள் ஸ்பூன் கரும்பு சக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புக்கு கண்ணு வேற தெரிய மாட்டேது, லைட் அப்படிதான் கண்டுக்காதீங்க. நல்லா பப்பு மிக்ஸ் பண்ணிட்டா, மிக்ஸ் பண்ணோம்னா பாத்துக்கிட்டீங்கன்னா தெரியும் இப்படிதான் இருக்கும். நல்லாவே இருக்கும், டேஸ்டியா இருக்கும், ஸ்வீட்டா. பட்டாபட் சமையல் ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த சமையல் வந்து எல்லாரும் கண்டிப்பா மறக்காம உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாப்பீங்க நம்புறோம். Until this, bye from பப்பு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன்